காதல்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த காலத்து காதலோட லட்சணம் எப்படி இருக்கும்னு. மேற்கொண்டு அந்த அசிங்கத்தை என் வாயால் சொல்லணுமாங்க ஐயா. யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். வெரி வெரி குட், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தயவு செஞ்சு உங்க பையனை தியாகியாக்கிடாதீங்க. அம்புடுதேன் வச்சிடறேனுங்க ஐயா. காஃபி எடுத்துங்க. நீங்கள் மட்டும் சாதகமாக ஒரு பதிலை சொல்லுங்க. காஃபி என்ன, இருந்து சாப்பிட்டுட்டே போவேன். ஆனால் நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்ன சார், இந்த சம்பந்தம் ஒத்து வராதுங்க. நான் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியும் நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா என்ன சார் இது? எல்லாம் புரிஞ்சதுனால தான் சார் சொல்கிறேன். நீங்கள் தயவுசெய்து காஃபியை குடிச்சிட்டு கிளம்புங்க. காஃபி இருக்கட்டும் சார், காஃபி. கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாமல் பேசுகிறீங்களே சார். காஃபி சாப்பிடுங்க சொல்லி என்ன பிரயோஜனம்? இங்கே பாருங்க, அன்னைக்கு வீடு தேடி வந்த எங்களை அவமானப்படுத்தினீங்க. இன்னைக்கு எங்கள் வீடு தேடி வந்து எங்களை அவமானப்படுத்துறீங்க. இதெல்லாம் நல்லா இல்லை, அவ்வளோதான். ஐயோ, நாங்கள் உங்களை அவமானப்படுத்தலைங்க. நீங்கள் தான் ஒரு சின்ன விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் எங்களை அவமானப்படுத்துறீங்க. என்னங்க சின்ன விஷயம்? எதுங்க சின்ன விஷயம்? நீங்கள் தான் என் வாயை கலறீங்க. தயவுசெய்து கிளம்புங்க சார். நீங்கள் மனசில் வேற எதையும் வச்சுட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட படிச்சுன்னு சொல்லுங்கள் சார். என் பையன் நான் எது சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம நடந்துப்பான். ஏன்னா நான் எது செஞ்சாலும் அது அவனோட நல்லதுக்காக தான் இருக்குங்கிறது அவனோட நம்பிக்கை. அப்படிப்பட்ட பையனுக்கு நான் நல்லது பண்ணணுமா வேணாமா சார்? நிச்சயமா நல்லது தான் சார் பண்ணணும். அதான் இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்றேன். உண்மை தெரியணுமா? அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்றாளாம். இப்போ ஒரு போன் வந்ததே, அதுல யாரும் இந்த கர்மம் முடிச்சு வந்தா இந்த கன்றாவையெல்லாம் சொன்னான். அதை என் வாயால் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். என்னமோ ரொம்ப பேசுகிறீங்களே, கிளம்புங்க சார் முதல்ல. யோ, இதுக்கு மேலே இங்கே உட்காந்து சம்பந்தம் பேசுகிறேன் என்ன மானம் கட்டோன்னு நினச்சியா? எங்கள் பொண்ணை பற்றி இப்போ நீ சொன்னதுலேருந்து தெரியல, இந்த குடும்பத்தோட யோகிதை என்னன்னு. எவனையும் காதலிக்கிற பொண்ணு எங்கள் தலையில கட்ட பார்க்குறீங்களா? நாங்கள் சும்மா இருக்கணும். ஹலோ, எவனோ ஒரு மொட்டை பையன் ஃபோனில் சொன்ன விஷயத்தை கேட்டு நீங்களும் எங்கள் பொண்ணு மேலே அபாண்டமாக பழி சுமத்துறீங்களே. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, உங்களுக்கு சுய புத்தி இல்லை? நல்ல வேலை, என் ஃப்ரெண்டு ராஜாராமனை கூட அழிச்சிட்டு வரணும்னு நினச்சேன். அவன் மட்டும் வந்திருந்தான், நீங்கள் பேசின பேசி உங்கள் ரெண்டு பேரும் பலி போட்டிருப்பான். தப்பிச்சோன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. சே, துவரம் பருப்பு 2 கிலோ, கடலை பருப்பு 2 கிலோ போட்டுக்கோ, உளுந்து ஒரு 1.5 கிலோ, புள்ளி. கார்த்திகை வந்திருக்கானம்மா? கார்த்திகை ஒரு நிமிஷம், அவ்வளோதானம்மா? போதும்மா. கார்த்தி, இந்த லிஸ்ட்டை நம்ம ப்ரொவிஷனல் ஸ்டோரில் கொடுத்துரு, ஈவினிங்கே டெலிவரி பண்ண சொல்லிடு, சரியா? என்னமோ சொல்றான்,
காலையில் அப்பா கீழே பார்த்தா இது எப்படி என் கைக்கு வரும்? நீ சொல்றது ஏதாவது லாஜிக் இருக்காமா? டே கார்த்தி, உனக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம்? உங்க அப்பா தான் இந்த வாட்சை கட்டினா நீ வாச ஆசையா வாங்கியிருக்கா. அவர் மட்டும்தான் இந்த வாட்சை கட்டினா அவ விரும்புற. அப்புறம் எதுக்காக நீ கட்டிட்டு இருக்க? போய் கழட்டி வச்சு உன் வாட்சை கட்டிட்டு போ. அம்மாவுக்கு அப்பா மேல இருக்கிற லவ் குறையில, அதான் பிள்ளைய கூட கட்ட வேண்டாங்கிறாங்க. இந்தாங்க இந்த வாட்சை, நீங்களே வச்சுக்குங்க. பல்லவி, என்ன மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்ட? ஒண்ணும் இல்லம்மா. அக்கா, மாப்பிள்ள வீட்டுக்கு போன சுந்தரம் சார் இன்னும் திரும்பி வரலையா? இல்ல, இன்னும் வரல. என்ன அனு, என்ன ஆச்சு உனக்கு? அது இல்ல, ஒண்ணும் இல்லாத. வாடா சுந்தர், உக்கார். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னடா சொன்னாங்க? என்னடா சொன்னாங்க? இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராதுல. டே சுந்தர், அவங்க என்னதான் சொன்னாங்க? விடு ராஜாராமா, நம்ம நிவேதாவை மருமகளை அடையிறதுக்கு அவங்க கொடுத்து வைக்கலன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். ஏய், இந்த பம்மாத்து பசப்பெல்லாம் வேண்டாம். ரெண்டு பேருமா சேர்ந்து நாடகமா ஆடுறீங்க? விஷயத்திலாவது என் பேச்ச கேப்பீங்கன்னு நினைச்சேன்டா. ரெண்டு பேருமா சேர்ந்து என் மூஞ்சில கறிய பூசிட்டீங்களாடா. உங்க பேச்சு மாரி நாங்க எதுவுமே பண்ணலமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நம்மளோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. எப்படா இருக்கும், எப்படி இருக்கும்? பொண்ணோட அப்பா வீட்டுல இல்லைங்கிற காரணத்தினால தானே அன்னைக்கு பேச்சு முத்தி அவங்க கோச்சிட்டு போனாங்க. அவங்கள சமாதானப்படுத்த நீ மட்டும் போனா எப்படி? பொண்ணோட அப்பனும் கூட இருக்கணுமா இல்லையா? பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்டு இவ்வளவு கௌரவம் பாக்குறானே, பொண்ணை எடுக்க போறவங்க எவ்வளவு கௌரவம் பாப்பாங்க? அம்மா, அது இப்ப பிரச்சனையே இல்ல. பாவம் ராஜாராம, தேவையில்லாம எதுக்கு அவனை கோச்சிக்கிறீங்க? அவங்களுக்கு இந்த சம்பந்தம் கொஞ்சம் கூட பிடிக்கலன்றாங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நாம அவங்கள பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கணும்? இதை விட பெட்டரா ஒரு மாப்பிள்ளை நம்ம நிவேதா கிடைக்காம போயிட போறோம். ஆமா, கிடைச்ச மாப்பிள்ளைய கோட்டை விட்டுட்டீங்க. இதுல இன்னொரு மாப்பிள்ளை கிடைக்க போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இத பாருடா சுந்தரம், ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லு. நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போனியா இல்லையாடா?
போனேமா. எனக்கு நம்பிக்கை இல்ல. அத்த, சுந்தரம் சார் கண்டிப்பா அங்க போயிருப்பாரு. அவர் எதுக்காக போய் சொல்லணும்? சுந்தரம் சார், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னதான் சொன்னாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க இந்த சம்பந்தத்தில் விருப்பம் இல்லைன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே சும்மா நம்ம அவங்கள கெஞ்சுறதுல அர்த்தம் இல்லைடா. இதை பற்றி பேசுகிறதே டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும் சுந்தரம். உங்கள் ஃப்ராடு வேலையை மறைக்க இங்கே பூசி மொழிகிட்டு இருக்கியா? அம்மா, இங்கே யாரும் எந்த ஃப்ராடு வேலையும் பண்ணலை. ஏ சுந்தரம், என்னை மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, நான் அவங்க கிட்ட பேசுகிறேன். அப்போ தெரியும் யார் என்ன வேலை செஞ்சாங்கன்னு. என்னடா நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க, வாடா. அம்மா, என்னம்மா நீங்க, நீங்களாம் அங்க போக கூடாதுமா. நான் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன், அவங்க நம்ம சொல்ற பேச்சு கேக்குறதாவே இல்ல. வரமாட்டேல்ல, நீ வர வேண்டாம். எனக்கு அவங்க அட்ரஸ கண்டுபிடிச்சுக்க தெரியும். நீ வர வேண்டாம், எனக்கு அவங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சுக்க தெரியும். அத்தை நில்லுங்க. என்ன? இல்ல, நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போக வேண்டாம். ஏன்? ஐயோ, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம். அத்த, நீ ஒரு அப்பாவி அனு, எல்லாத்தையும் எல்லாரையும் நம்புற. நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்து உண்மையான காரணத்தை உங்ககிட்ட சொல்றேன். ஐயோ அத்த, சொல்றத கேளுங்க. எனக்கே உண்மையான காரணம் தெரியும் அத்த. ஆமாந்த, இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் ரொம்ப மோசம். அத்த, என்ன சொல்ற? ஆமாங்க, சுந்தரோனே, நீங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கிளம்பின அப்புறம் மாப்பிள்ளையோட அப்பா நம்ம வீட்டுக்கு போன் பண்ணாரு. ஆமா சுந்தரண்ண, ஹலோ. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தமே, அந்த மாப்பிளோட அப்பா தான் பேசுறேன். சொல்லுங்க. என்னங்க சொல்றது? அன்னைக்குதான் எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டுமே, அப்புறம் எதுக்கு இடையில தூது விட்டுட்டு இருக்கீங்க? என்ன சொல்றீங்க? ஏங்க, உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் சுந்தரம் இங்க வந்திருந்தாரு, நாங்க இஸ்ரேலன்னு சொல்லிட்டோம். அவர் என்னமோ வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு போறாரு. எங்க கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு எங்களுக்கு தலையில தாங்க. குடுங்க போன, நேரடியா விஷயத்த சொல்ல வேண்டியதுதானே. இங்க பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் நாங்க அன்னைக்கு வந்தப்ப இல்லாதது கூட பிரச்சனை இல்ல, ஆனா உங்க பொண்ணை பத்தி கேள்விப்பட்ட எதுவுமே எங்களுக்கு சரியா படல. இத பாருங்க, தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க. நாங்க எதுக்கு தேவையில்லாம வார்த்தையை விடணும்? உங்க பொண்ணை பத்தி தான் எவனோ புட்டு புட்டு வைக்கிறான். உங்க பொண்ணு யாரையும் லவ் பண்ணுதான். உங்க பையனை தியாகி ஆக்கிடாதீங்க. பேசின அசிங்கத்தை எப்படி உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம
நம்ம நிவேதாவை பத்தி அவ்வளோ கேவலமா பேசினாங்கன்னு சொன்னா அதை தாங்கிக்கிற சக்தி உங்க யாருக்குமே கிடையாது.